அனைவருக்கும் வணக்கம். இது யூகே தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதேமாதிரி நம்ம ஒவ்வொரு வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங் முடிஞ்சோடனே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளும் எவ்வளவு இடங்கள் நிரம்பிச்சு எவ்வளவு இடங்கள் நிரம்பல அப்படிங்கிற தகவல் கொடுத்துட்டு வரோம். ஏற்கனவே இந்த வருஷத்துக்கான நிறைய மாவட்டங்களை பார்த்தாச்சு. அந்த வரிசையில் இப்போ வந்து அரியலூர் மாவட்டம். ஸோ அரியலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாளே நாலு பொறியியல் கல்லூரிகள் தான் இருக்குது. ஸோ இந்த நாலு பொறியியல் கல்லூரிகளையும் எவ்வளோ இடங்கள் நிரம்பிச்சு எவ்வளோ இடங்கள் நிரம்பலை எவ்வளோ பெர்சன்டேஜ் நிரம்பிச்சு அப்படிங்கிற தகவல் தான் பார்க்க போகிறோம். இல்லை ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய கல்லூரியானது 3016 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அரியலூர். இது வந்து பார்த்தீங்கன்னா 2008 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பொறியியல் கல்லூரி. 7 கோர்ஸ் நடத்துகிறாங்க. ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங்க்கு 325 சீட் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதில் அதிகபட்சமே உங்களுக்கு தேர்ட் ரவுண்டில் 100 சீட், அதாவது 30% இடங்கள்ங்கிறது நிரம்பிச்சு. ஸோ இந்த 30% இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக மொத்தமாக 325 சீட்டுக்கு நம்மளுக்கு 157 சீட்டுங்கிறது ஃபுல்லாக இருக்குது. எவ்வளோ சதவீதம் பார்த்தீங்கன்னா 48.3% இடங்கள் நிரம்பியிருக்கு. கவுன்சிலிங் முடிஞ்சுமே 168 சீட்டுங்கிறது வேகன்சியாக தான் இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3857 மீனாட்சி ராமசாமி இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இந்த கல்லூரியானது வந்து பார்த்தீங்கன்னா அரியலூரில் இருக்குது. 2000 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 8 கோர்ஸ் நடத்துகிறாங்க. ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங்க்கு 326 சீட் ஒதுக்கியிருந்தாங்க. இல்லை டோட்டலாக இவங்களுக்கு 326 சீட்டுக்கு 119 சீட் வந்து நிரம்பியிருக்கு. இது எவ்வளோ சதவீதம்னு பார்த்தீங்கன்னா 36.5% இடங்களாகவும் கவுன்சிலிங் முடிஞ்சு 207 சீட்டுங்கிறது வேகன்சியாக இருந்துச்சு. அடுத்து 3466 நெல்லி ஆண்டவர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அரியலூர். 2013 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 6 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தமாக 289 சீட்டு. ஸோ இந்த 289 சீட்டில் அதிகபட்சமாக இவங்களுக்கு மொத்தமாகவே 101 சீட்டு தான் நிரம்பியிருக்குது கவுன்சிலிங்கில். ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங்கில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 34.9% இடங்கள் நிரம்பியிருக்குது. கவுன்சிலிங் முடிஞ்சு 188 சீட்டுங்கிறது வேகன்சியாக இருக்குது. அடுத்து 3462 அரியலூர் இன்ஜினியரிங் காலேஜ். 2013 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 5 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 244 சீட்டு அகாடமிக் கவுன்சிலிங் ஒதுக்கியிருந்தாங்க. 244 சீட்டுக்கு 66 சீட் நிரம்பியிருக்கு. 27% இடங்கள் நிரம்பியிருக்கு. மொத்தம் 178 சீட்டுங்கிறது வேகன்சியாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளை பற்றின தகவல்கள். இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளும் TNEA 2023 எவ்வளவு இடங்கள் நிரம்பிச்சு எவ்வளவு இடங்கள் நிரம்பலைங்கிறத கண்டினியூஸாக நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டு வரோம். ஸோ அதுக்கு சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழாங்கிற அந்த யூடியூப் சேனலில் போயிட்டு வீடியோஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா தகவல்களும் இருக்கும். மேலும் நம்மளுக்கு தொடர்ச்சியாக கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்கள், கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள், கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க நீங்கள் யூகேவி தமிழாங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு தொடர்ச்சியாக தகவல்கள் வந்து கிடைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். இது மாதிரி கண்டினியூஸாக இந்த தகவல்கள் உபயோகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.